ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு: ரவா 1 கப்பு, 1 கப்புனா 2 கப் சுகரு, 1 கப் பைனாப்பிள் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். இந்த கப்பால் நான் வந்து ரவா எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப். இந்த அளவுலேயே வந்து சுகரும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரவா போட்டிருக்கேன். ரவா கொஞ்சம் லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். கேப்பில் இந்த பைனாப்பிள் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த பைனாப்பிளை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த பக்கம் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இந்த டம்ளர்னால 1/2 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மறைச்சி வச்ச அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். பைனாப்பிள் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கிடுமா, செமையாக இருக்கும். மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்ஸி போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து பைனாப்பிளே சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். தண்ணி சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். ரவா ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அது கவலைப்பட வேண்டிய இல்லை. தண்ணி கொஞ்சம் அளவாக பார்த்து விட்டால் போதும். டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு கொஞ்சம் கலரிடுங்க, கொஞ்சம் திக்காகும். திக்காகிற ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகரும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா க்ளாஸியாக இருக்குது. நெய் திரும்பவும் நான் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. நல்லா கலரணும், இல்லை அடியில் அப்படியே உட்காந்துடும். ஸோ லைட்டாக கொஞ்சம் கலரிட்டே இருங்க. திரும்பவும் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் லெவல் வந்து இதுதான் நார்மலு. உங்கள் நீங்கள் சுகர் ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா 1/2 கப்பாக வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு. பேசிக் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு சுகர். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து சாப் பண்ண பைனாப்பிள், சின்ன சின்னதாக பைனாப்பிள் நடுவில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, திக்கா, அதை நான் கட் பண்ணியிருக்கேன். இது மேலே அப்படியே போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நடுவில் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரியும் இருக்கும். அது டேஸ்ட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சூடாக இருக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து அதோட டேஸ்ட்டு எல்லாம் கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் இதுக்கு. பைனாப்பிள் கேசரி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.